ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் இன்வெஸ்டர்ஸ் சேனல். இன்றைக்கி நம்ம 40 ரூபாயில் இருக்க ஒரு பெனி ஸ்டாக்கை பற்றின கம்ப்ளீட் அனாலிசிஸ் பார்க்கலாம். தமிழ் இன்வெஸ்டர்ஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு இந்த கீழே வந்து ரெட் கலரில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க. டிஸ்க்ளைமர், இந்த வீடியோ கல்வி நோக்கத்திற்காக மட்டுமே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பெனி ஸ்டாக்கோட நேம் வந்து ஜியான் லைஃப் கேர் லிமிடெட். இந்த கம்பெனி வந்து தற்போது 38 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இந்த பங்கு வந்து கடந்த ஒரு வருடத்தில் லோயஸ்ட், குறைந்தபட்சமாக 5 ரூபாய் 57 பைசா அளவுக்கு குறைந்தபட்சமாக போயிருக்கு. அதிகபட்சமாக 65 ரூபாய் 91 பைசாவாக போயிருக்கு. இந்த கம்பெனியோட ரிஜிஸ்டர்ட் ஆஃபீஸ் வந்து உத்தரப்பிரதேஷில் இருக்குது. மேனேஜிங் டைரக்டர் வந்து அருண்குமார் குப்தா, நான் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் வந்து ராஷிகா அகர்வால். இந்த கம்பெனி பிஎஸ்சி 100, 200, நிஃப்டி 50, பிஎஸ்சி 500, சென்செக்ஸ் எதுலேயுமே வந்து இடம்பெறலை. பட் பிஎஸ்சி ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் இந்த கம்பெனியை வந்து வாங்கிக்கலாம். மார்க்கெட் கேப் வந்து, சொத்து மதிப்பு 47 கோடி இருக்குது. ஃபேஸ் வேல்யூ வந்து 10. கடந்த ஒரு வருடத்தில் பார்த்தோன்னா இந்த கம்பெனி வந்து கடந்த மார்ச் 2021 ஆம் ஆண்டு வந்து 6 ரூபாய் அளவில் தான் இந்த கம்பெனி வந்து இருந்திருக்கு ஷேர் ப்ரைஸ். அதுக்கப்புறம் நல்லா ஏறி 2021 செப்டம்பர்லலாம் பார்த்திங்கன்னா நல்ல உச்சத்துக்கு போயிட்டு நல்லா 60 ரூபாய் அளவுக்கு மேலே போய் டச் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் இப்போ வந்து திரும்பவும் கீழே இறங்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்து 38 ரூபாய் அளவில் இருக்குது. இவங்க வந்து மார்ச் 29, 2022 போனஸ் கொடுத்துருக்காங்க. 6:5 ரேஷியோ, 5 பங்கு நம்ம கையில் இருந்துச்சுன்னா அவங்க 6 பங்கு வந்து போனஸ் கொடுப்பாங்க. நம்ம ப்ராஃபிட் அண்டு இப்போ வந்து ப்ராஃபிட் பார்த்தோன்னா இந்த கம்பெனி வந்து 2019 ஜீரோ ப்ராஃபிட், 2020 1 கோடி ப்ராஃபிட், 2021 2 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. ஸோ ப்ராஃபிட் வந்து இவங்க நல்லா தான் ஓரளவு கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறாங்க. அப்புறம் ஏர்னிங்ஸ் பெர் ஷேர் பார்த்தோன்னா அதுவுமே வந்து நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. 2019 0.21 தான் இருந்திருக்கு. 2020 3.13 ரூபாய் இருந்திருக்கு ஒரு ஷேருக்கு. 2021 4.29 ரூபாய். ஸோ ஏர்னிங்ஸ் பெர் ஷேர் நல்லாயிருக்கு. அதே மாதிரி கடன் வந்து பார்த்திங்கன்னா 2019 12.32 அளவுக்கு கடன் வந்து அதிக உச்சத்தில் கடன் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் 2020 நல்லா குறைஞ்சி 0.1 ஆகிடுச்சு. இப்போ வந்து 0.07 ஆகிடுச்சு 2021. ஸோ கடன் வந்து நல்லா குறைஞ்சிருக்கு. நம்ம ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் பார்த்தா சூப்பராக இருக்குது. ப்ரொமோட்டர்ஸ் வந்து 69.87% ஹோல்ட் பண்ணுறாங்க. பப்ளிக் மக்கள் வந்து 30.14% ஹோல்ட் பண்ணுறாங்க. ஸோ ப்ரொமோட்டர்ஸ் அதிகமாக ஹோல்ட் பண்ணுறதால ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் நல்லா இருக்குது. பட் அதே மாதிரி பிளெட்ஜும் இவங்க வந்து எதுவுமே பண்ணலை. ஸோ அதனால் வந்து சூப்பராக இருக்குது. இந்த கம்பெனி வந்து ஹெல்த்து, இப்போ நம்ம வந்து இந்த கம்பெனியோட காம்படிட்டர்ஸோடு நம்ம பார்த்தோன்னா ஜியான் லைஃப் கேர் லிமிடெட் வந்து ஒரு ஹெல்த் சர்வீசஸ் பண்ணுற ஒரு கம்பெனி. இந்த கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா ப்ராஃபிட் வந்து 2 கோடி கொடுக்குறாங்க. ஸோ இப்போ ஜென்சால் இன்ஜினியர் அவங்களும் பார்த்திங்கன்னா ப்ராஃபிட் வந்து 3 கோடி கொடுக்குறாங்க. கடனும் இவங்களுக்கு ஈக்குவலாக தான் வச்சுருக்காங்க. ஆனால் அவங்களோட ஷேர் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 371 ரூபாய் அந்தளவுக்கு வந்து அதிகபட்சமாக இருக்குது. ஸோ இவங்களும் வந்து கொஞ்சம் நல்ல முன்னேற்றமாக வந்து நல்ல ப்ராஃபிட்லாம் அதிகம் மேக் பண்ணி கொஞ்சம் இன்னும் வந்து கடன்லாம் ஆல்ரெடி நல்லா குறைச்சாச்சு. ஸோ இவங்க வந்து இப்போ ப்ராஃபிட் மேக் பண்ணுறது மட்டும் தான் இவங்களுக்கு வந்து பேலன்ஸு. அதை இவங்க பண்ணாங்கன்னா இந்த ஷேரும் வந்து நல்லா வந்து முன்னுக்கு வரும் நம்ம எதிர்பார்க்கலாம். இந்த தகவல் உங்களுக்கு உபயோகமாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு லைக் கொடுங்க, இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.